ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம். கம்பு புட்டு, கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். புட்டு துணியை வந்து தண்ணியில் நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ புட்டு மாவு எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் பண்ண போகிறேன், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு தான் பண்ண போகிறேன். இந்த துணியில் கொட்டிட்டு, அந்த துணி கண்டிப்பாக ஈரமாக இருக்கணும், அந்த துணியில் கொட்டிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதுக்காக நான் வந்து எலக்ட்ரிக் குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா கூட நீங்கள் இட்லி பாத்திரத்திலே பண்ணலாம். பச்சை மாவை துணியில் கட்டி 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஆவி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இது வந்து சிறுதானியத்தை இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 1/2 மணி நேரம் விட்டுருங்க அப்படியே சிம்லேயே வச்சுட்டு. கடலைக்கறிக்காக 200 கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிற தண்ணியிலேயே வந்து கடலை வந்து எப்போவுமே ஊற வச்சுருங்க. அதே தண்ணியை வந்து நம்ம வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம். கடலை மூழ்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்காம. அது கூட கல்லுப்பு சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடலை வந்து வேகிற அளவுக்கு வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கேரளாவில் வந்து எப்படி கடலைக்கறி பண்ணுவாங்களோ அதே போல் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக 1 டைமாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். அது புட்டு இடியப்பத்துக்குங்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்காக பச்சை மாவை வந்து ஆவியில் வேக வச்சுருந்தோம். இப்போ இந்த 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா புட்டுக்கு தேவையான தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம். தண்ணி வந்து பச்சை தண்ணி வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லாவே வேகாது, ஸ்டீம் ஆகாது, நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்காது. அதனால நீங்கள் சுடு தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கல்லுப்பு சேர்த்துட்டு கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து தண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை கட்டி இருந்தது அப்படின்னா அதை உடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து அரிசி மாவு மாதிரி ரொம்ப கட்டி ஆகாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி படுறப்ப நீங்கள் வந்து அதை கரண்டியில் வச்சு நல்லா உடச்சி விட்ருங்க. இப்போ தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கிளறணும். சுடு தண்ணி வைக்கிறப்ப நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுருங்க. மாவு வந்து கொஞ்சமாக இருந்தாலும் தண்ணி வந்து நிறைய தண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து மாவை பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிறப்ப அது வந்து உடையெல்லாம் கூடாது, உதிர்ந்துலாம் போகக்கூடாது, நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணியை வந்து இந்த மாவு வந்து நல்லா இழுத்துறணும். கம்பு, கேழ்வரகு, இந்த எல்லா சிறுதானியமே வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா சாப்பிடுங்க. இப்போ நான் கொலக்கட்டை மாதிரி 2 டைட்டாக பிடிச்சிட்டு 2 டைம் பிடிச்சிட்டு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். மற்ற அரிசி மாவு வரந்தால் அப்படியே உடஞ்சி ஓடிடும். இது வந்து அப்படியே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து நல்லா உதிரி ஆக்கிக்கோங்க. உதிரி ஆக்கிறப்ப கையை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கட்டி எல்லாமே போயிடும். இப்போ நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு. இப்போ அதே துணியிலே கொட்டி நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா ஆவியிலே வேகட்டும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் முடிச்சு போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து வேக வச்சுருங்க. இது 10 மினிட்ஸ்லே வெந்துடும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் 20 மினிட்ஸ் வேக வச்சு சாப்பிடுங்க. கடலைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ தக்காளி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேரளாலே மோஸ்ட் ஃபேமஸான டிஷ்ஷில் இந்த புட்டு கடலைக்கறி ஒன்று. அது வந்து நம்மளும் நிறைய கொண்டக்கடலை வச்சுலாம் நிறைய டிஷ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக 1 டைமாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹெல்த் கான்சியஸாக பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை, தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், ஜாதிக்காய், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த கறிக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி தேங்காய், 10-12 மிளகு, 4 கிராம்பு, 1 ஜாதிக்காய்பூ, 3 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக ஜாதிக்காய் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். தேங்காய் வறுக்கிறதுக்கு அடிக்கடமான கடாய் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் சேர்த்து அந்த சூப்பிலே வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கட்டும். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்து அதை வந்து நல்லா சூடேறினதும் கோகோனட் ஆயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், அது கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கணும். இஞ்சிலாம் வந்து நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி எடுத்திருந்தேன், 3 தக்காளி சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து அரைச்சிட்டு போடுறதுனா கூட நீங்கள் அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு சில தக்காளியை யூஸ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி பண்ணுங்கள். இப்போ மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு
தக்காளி வந்து கரையிற வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து மசாலா வந்து ஆறிடுச்சு. கடலை தண்ணியை வச்சே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் அது கூட சேர்த்துட்டு குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியவே கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் வந்து மிக்சியை கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ண வேணாம். புட்டுக்கு வந்து தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. இடியப்பத்துக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 8 மணி நேரம் கடலையை வந்து கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இப்போ கடலை சேர்த்துக்கலாம். நான் 3 விசில் தான் விட்டுருந்தேன். கடலை வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் கடலை. இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் அதே மிக்சியில் அரைச்சிட்டு நான் தேங்காயை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் பாலாக சேர்த்தாலும் ஓகே, இந்த மாதிரி தேங்காயாக சேர்த்தாலும் ஓகே. லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லிக்கு பதில் கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறோம். பச்சை கருவேப்பிலையை சேர்த்துட்டு நீங்கள் வந்து கிளறி விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரவங்களும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போது புட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய கட்டியெல்லாம் உடச்சி எடுத்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிட்டு அதில் வந்து நீங்கள் தேங்காய் பூவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து எப்படி ஈஸியாக வந்துட்டு துருவுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ புட்டு கடலைக்கறி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. கடலைக்கறியும் புட்டும் வந்து சைட் பை சைடு சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரியான ஹெல்த்தியான அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.